வணக்கம் இது சென்னை எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வழங்கும் பயல்வான் பார்வை உள்ளதை உள்ளபடி சொல்வேன் யாருக்கும் பயப்பட தேவையில்லை உண்மை சொல்லும் பொழுது சமீபத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது அமைச்சர் மணிகண்டன் பலாத்காரம் செய்து ஐந்து முறை உறவு கொண்டு கருக்கலைப்பு செய்தார் நடிகை சாந்தினி என்று நடிகை சாந்தினி பிளாக்மெயில் மந்திரி மணிகண்டனின் மனைவி எதிர் புகார் அமைச்சர் மணிகண்டன் ஜெயலலிதா காலத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக பணியாற்றியதோடு பல திருமல்களை கட்சிக்குள் செய்ததன் காரணமாக எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினார் எடப்பாடி முதலமைச்சராக இருந்தபொழுது நீக்கப்பட்ட ஒரே அமைச்சர் ராமநாதபுரம் தொகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் இவங்க அப்பா வந்து அதிமுகவில் மாவட்ட அவைத்தலைவர் இவருடைய ஒரிஜினல் தொழில்னால் எம்பிபிஎஸ் பட்டம் பெற்றுவிட்டு எம்டியும் பட்டம் பெற்றுவிட்டு மதுரை அரசினர் மருத்துவ கல்லூரியில் டாக்டராக பணிபுரிந்திருக்கிறார் சசிகலாவுடைய கருணை பார்வை மணிகண்டன் மீது பட்டதன் விளைவாக அமைச்சர் வையில் இடம்பெற்றார் மணிகண்டன் மதுரை அரசு மருத்துவமனையில் மருத்துவராக இருக்கும் பொழுது பல நர்ஸுகளை சீண்டியிருக்கிறார் பலாத்கா பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் இதை தொடர்ந்து அங்குள்ள நர்ஸுகள் பலர் ஒன்று கூடி டாக்டர் மணிகண்டன் மீது புகார் கொடுத்திருக்கிறார்கள் அது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆளுங்கட்சியினுடைய தலையீடு காரணமாக எஃப்ஐஆரோடு நின்றுவிட்டது அந்த வழக்குகள் இன்னும் நிலைவேலில் உள்ளன எனவே இவர் வந்து இப்போ மட்டும் அந்த விஷயத்தில் ஈடுபட்டவர் அல்ல என்கிறது தகவல் இருந்த வட்டாரம் மணிகண்டன் முதல் முதலில் மலேசியாவில் தூதரகத்தில் வேலை செய்கிற நடிகை சாந்தினி சாந்தினி அதுக்கப்புறம் இங்கே வந்து தான் நாடோடிகளில் நடிகையாக அறிமுகிறார் பார்ப்பதற்கு அழகாக இருப்பார் வெள்ளைக்கூறு மாதிரி இருப்பார் பார்ப்பதற்கே நாக்கில் நீர் ஒரு அளவுக்கு நல்ல அழகி இதன் காரணமாக மணிம கண்டன் அவரை தொடர்பு கொண்டு தன்னை பார்க்க வருமாறு சொன்னார் சரி மந்திரி கூப்பிடுறாருன்னு நாடோடி படத்தில் நடித்த சாந்தினி அவரை பார்க்க போனார் அப்போ மணிகண்டன் என்ன சொல்லிக்காரு என்கிட்ட கொஞ்சம் நிறைய பணம் இருக்குது அதனால் மலேசியாவில் ஏதாவது தொழிலில் வந்து நான் முதலீடு செய்ய விரும்புகிறேன் அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு இருக்கார் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சாந்தினி அதுக்கப்புறம் தொடர்ந்து அவருடைய கைபேசியை வாங்கி வச்சுக்கிட்டார் கைபேசியில் தினசரி இரவு நேரத்தில் நூல் விடுறது அப்புறம் மயக்குவது அப்படி என்று இருந்திருக்கிறார் சரி மந்தியாச்சே நமக்கு நல்லா ப பயன்படுவார் என்று நடிகை சாந்தினியும் அவர் விரித்த வலையில் விழுந்து விட்டார் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் எப்போவுமே வலையில் விழுகிற பறவைகள் அது விதிவசமாக இல்லாட்டி புறாவின் பலவீனமாகங்கிறது நாம் வ வதியாக சொல்ல முடியாது சாந்தினி தொடர்ந்து மூன்று முறை கருக்கலைப்பு செய்ததாக சொல்கிறார் ஏங்க சாந்தினி கொஞ்சம் கூட அறிய வேண்டாமா மூணு முறை இவன் கருக்கலைப்பு செய்து சொல்கிறானே இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு நாம் எப்பவும் வைப்பாட்டி தானே செட்டப் தானே எப்பவும் கழட்டி விட்டுருவானேங்கிற உஷார் எண்ணம் ஏன் சாந்தினிக்கு வரவில்லை என்ற கேள்வியும் இங்கே எழுகிறது சரி அமைச்சர் பதவியில் இருக்கும்போதே இதை முதலமைச்சரை சொல்லியிருக்கலாமே சொல்லவே இல்லை இப்போ அமைச்சர் பதவி போய்விட்டது சும்மா இருக்கார் இப்போ இந்த தேர்தலில் வாய்ப்பு இல்லை டாக்டர் மணிகண்டன் இப்போது நல்ல வசதியாக இருக்கார் அது ஒரு விஷயம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு மேற்கண்ட புகாரை சொல்லி போலீஸில் ஆதாரங்களையும் சொல்லியிருக்கிறார் அதாவது லிவிங் ஸ்டடி ஸ்டடி அதாவது ஒன்றுபட்டு வாழ்ந்திருக்கிறார்கள் பெஸனரில் உள்ள குடியிருப்பில் அதில் எந்த சந்தேகங்களும் போலீஸார் விசாரித்து விட்டார்கள் இதன் காரணமாக போலீஸார் ஐந்து பிரிவுகளில் மணிகண்டன் மீது வழக்கு தொடர்ந்துருக்கிறார்கள் மணிகண்டன் இப்போது தலைமுறை விட்டார் என்று போலீஸ் தரப்பில் சொல்கிறார்கள் ராமநாதபுரம் வீட்டுக்கு போனாங்க அங்கேயும் இல்லை மதுரையில் அவருக்கு அண்ணா நகரில் பங்களா இருக்குது அங்கேயும் மணிகண்டன் இல்லை இப்போது நாகூரில் அவருடைய நண்பர்கள் வீட்டில் தங்கியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் எப்படியும் பிடித்து விடுவார்கள் இரண்டு நாளில் ஒன்று சரண்டர் ஆயிரூவார் கோர்ட்டில் மணிவண்டன் இல்லாட்டி போலீஸ் வசத்தில் சிக்கிவிடுவார் இது ஒரு புறம் இருக்க இப்போ நேற்றைக்கு என்ன தகவல்ன்னா மணிகண்டனுடைய முதல் மனைவி அதிகாரப்பூர்வமான மனைவி பத்திரிகையாளர்களை சந்தித்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு சாந்தினி நல்லவே இல்லை அவ ஒரு பஜாரி அவள் என் கணவனை மயக்கிட்டா என் கணவன் அவருடைய வலையில் அவளுடைய வலையில் விழுந்தது உண்மைதான் ஆனால் அவளுக்கு எங்கே போச்சு புத்தி ஏன்னா மணிகண்டனை மணிகண்டன் என்னுடைய முதல் கணவர் அங்கீகாரபூர்வமான கணவர் அப்படி இருக்கும்போது எதுக்காக அவரோட உடல் உடல் கொண்டா கருக்கலைப்பு செய்தார் எல்லாம் வேறு ஒன்றும் இல்லைங்க என் புருஷனை மணிகண்டனை பிளாக்மெயில் பண்ணுற நடிகை சாந்தினி அதனால் நான் பிளாக்மெயில் செய்யும் நான் சாந்தினி மீது நீங்கள் வழக்கு தொடருங்க சாந்தினியை கைது செய்யுங்கள் என்று காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார் மணிகண்டனை மனைவி இது எப்படி இருக்குது இப்போது நேரன்று நேற்று வரைக்கும் மாதிரியாக வந்த தகவல் இப்போது நேர் எதிராக சாந்தினி மீது பழி விழுந்திருக்கிறது இது முற்றிலும் விசாரித்தால்தான் உண்மை வரும் யார் தவறு செய்தாலும் தப்பு செய்தாலும் தண்டனைக்கு உரியவர்கள் பள்ளி அறையா பள்ளிக்கூடமா பள்ளியறை என்பது உங்களுக்கு தெரியும் அதாவது திருமால் பள்ளி விடுறது சிவன் பள்ளி விடுறது இந்த மாதிரி சொல்லுவாங்க கோயிலில் கருவறைகள் இருக்கும் அது மட்டும் இல்லை ராத்திரி கொண்டு அம்மனையும் சாமியும் ஒன்று சேர்ப்பாங்க இது இந்துக்களுக்கு தெரியும் அது வந்து பள்ளி அறை என்று சொல்வார்கள் ஊஞ்சல்லாம் நடக்கும் அது இந்து கோயில் இந்துக்களுக்கு தெரியும் இந்து கோயில் நடைபெற ஒரு விழா பள்ளிக்கூடம் அறை என்பது பாடம் சொல்லிக் கொடுக்கும் அறை மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் தெய்வம் போன்றவர்கள் மாதா பிதா குரு தெய்வம் பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லிக் கொடுப்ப சொல்லி இணையதளத்தில் ஆபாசமாக பேசி மாணவிகளின் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட ராஜகோபாலன் என்பவர் பத்ம சேஷாத்திரி பள்ளிக்கூடத்தில் பணிபுரியவர் இப்போ போலீஸ் கஸ்டடியில் இருக்கார் அவருக்கு பல குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு விட்டன அவர் மீது கண்டிப்பாக சட்டம் பாயும் இதைத் தொடர்ந்து பால பத்மா சேஷாத்ரி பவன் முதல்வருக்கு சமன் அனுப்பியும் இதுவரைக்கும் விசாரணைக்கு ஆஜராகவில்லை விசாரணைக்கு ஆஜராகலைன்னா என்ன அர்த்தம் கூட்டு வந்து கஸ்டடியை எடுத்து விசாரிப்பாங்க இதனால் விசாரணைக்கு வருவதற்கு தயக்கம் காட்டுகிற பத்மசேஷாத்ரி பவன் பள்ளிக்கூடத்தின் முதல்வர் ஒருவேளை தப்பு செய்திருப்பாரோ அவர் தப்பு செய்யவில்லை என்றால் கூட தப்பு செய்வதற்கு உடந்தையாக இருந்து இருக்கிறாரோ என்ற கேள்வி அவர் விசாரணைக்கு ஆஜராகாதிருந்து தெரிய வருகிறது சரி இந்த பள்ளிக்கூடம் தான் இப்படி அடுத்தது கிருகம்பாக்கம் போர் ஒரு அருகில் உள்ள பத்மசேஷாத்ரி பவன் கிளையில் ஒரு கரத்தை மாஸ்டர் கெவின்ராஜ் என்பவர் அவர் பயிற்சி கொடுத்துருக்காரு அவர் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் அதாவது உடற்பயிற்சி வாத்தியார் கரத்தை சொல்லி கொடுப்பவர் அவர் பார்த்தீங்கன்னா தீர்த்தம்னு சொல்லி பள்ளிக்கூடத்து மாணவிகளை மயக்கி பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காரு படுவாவி பய கிவின்ராஜ் அவன் பாலியல் பலாத்காரம் பண்ணது மட்டும் இல்லாமல் நடிகை தன்னுடைய நண்பர்களுக்கு அதை போட்டு காமித்து அவங்களையும் அந்த தப்புவான விஷயத்தில் ஈடுபடுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து நல்லா உடற்பயிற்சி சேர்ந்து அழகாக இருந்தால் தான் சினிமாவில் நடிக்க முடியும் அதனால் சினிமா இருக்கிறேன் ஏன்னா இது பள்ளிக்கூடம் வந்து வைஜி மந்திரன் அப்படின்னு சொல்லி சினிமா ஆசையிலும் பல மாணவிகளை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் துன்புறுத்தல் செய்திருக்கிறார் அனுபவித்திருக்கிறார் இதோட உச்சக்கட்டம் என்னென்னா நாமக்கலுக்கு கராத்தேப்பட்டிக்கு சில மாணவிகளை அழைத்து சென்றிருக்கிறார் கூடவே பின்னால் இன்னொரு காரில் அவருடைய நண்பர்களும் போயிருக்கிறார்கள் போன இடத்துல மாணவிகளை மிரட்டி ஆசை வார்த்தை காட்டி நண்பர்களுக்கும் விருந்து படைத்திருக்கிறார் அந்த கவிந்திராஜ் கேட்குறக்கே அசிங்கமாக இருங்க இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எனக்கே அறுபது ரூபாய் மயற்கூச்சரிது ஏன்னா நானும் பெண்குளம் பிள்ளைகளுடைய தாப்பேன் அதனால் எல்லாருக்கும் இது வந்து எப்போவுமே ஆசிரியராக தந்தைக்கும் கூடுதலான பொறுப்பு ஏற்றுக்கிற ஆசிரியர் பொறுப்பில் இருப்பவர் தெய்வத்துக்கு சமானம் அந்த மாதிரி தொழிலில் வேலை பார்க்குறவங்க இப்படி செய்கிறது அயோக்கியத்தனம் இவர்களை சும்மா விடக்கூடாது கண்டிப்பாக கழுவில் ஏற்ற வேண்டும் அதாவது கடுமையான தண்டனைகள் கொடுப்பதன் மூலமாகத்தான் இந்த பாலியல் பலாத்காரம் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரும் இப்போ சமீபத்தில் தமிழக அரசும் வந்து இதற்கான ஒரு குழு அமைத்திருக்கிறது அந்த குழுவும் ச திறம்பட செயல்படும் என்று நம்புகிறோம் ஏன்னா எல்லோரும் இப்போ குழந்தைகளை பெற்ற பெற்றவங்களுக்கு தெரியும் பிள்ளைகளோட அருமை ஆனால் பெற்றவர்களை விட கூடுதல் பொறுப்பு உள்ள ஆசிரியர்கள் இப்படி கேவலமாக நடந்து கொள்வது பள்ளிக்கூடத்தை பள்ளி இரையாக்குவது மாபெரும் மன்னிக்க முடியாத குற்றம் மீண்டும் இதே நிகழ்ச்சியும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும் வாழ்களவுடன் நேரில் சென்னை எக்ஸ்பிரஸ் தகவல்கள் அனைத்தும் உண்மையானவை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பகத்தன்மை உள்ளவை எனவே ப்ளூ பட்டன் அமுக்கி சந்தாதாரர் ஆகுங்கள் இந்த பதிவுகளை உங்கள் தெரிந்த அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏனென்றால் சென்னை எக்ஸ்பிரஸ் உடைய வெற்றி உங்கள் கையில் மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும் வாழ்வளவுடன்